அனைவருக்கும் இனிமையான மதிய நேர வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இருந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சமஷ்டியை கோருவது தமிழர் உரிமை, வழங்குவதா இல்லையா என முடிவு செய்வது அரசே, பிரதமர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று, கட்சியின் பதவிகள் குறித்து முக்கிய தீர்மானம். பதவியேற்பு விழாக்களுக்கு தடை, ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவு. கொழும்பில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பழை இத்தாவில் பகுதியில் விபத்து, ஒருவர் பலி. எம்ஓபி உரமூடை 1000 ரூபாவால் குறைப்பு. நாடு முழுவதும் சோதனை நடவடிக்கைகள், நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை. யுவதியின் மரணம் தொடர்பில் ஆராய 5 குழு பேராதனைக்கு செல்கிறது, இன்று விசாரணைகள் ஆரம்பம். கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நிலையில் மருத்துவர்கள், தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. சமஷ்டி அதிகாரத்தை கோருவதற்கு தமிழர்களுக்கு தமிழ் கட்சிகளுக்கு உரிமையுண்டு, அதை வழங்குவதா இல்லையா என்பதை நாடாளுமன்றமும் அரசும் மட்டுமே முடிவு செய்யும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சமஷ்டி அதிகார கோரிக்கை தொடர்பில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாக தமிழர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை எழுந்தமானதாக நிராகரித்துவிட முடியாது. அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து அந்த தீர்வை வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் நாடாளுமன்றமும் அரசுமே முடிவு செய்ய வேண்டும். எனவே அதிகார பகிர்வு தொடர்பில் விமர்சன கருத்துக்களை முன்வைத்து நாட்டில் மீண்டும் இரத்தக்கலரியை ஏற்படுத்த வேண்டாம் என்று சகல தரப்பினரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். இந்தியாவிற்கு வருகை தரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமஷ்டி அதிகார பகிர்வை வலியுறுத்த வேண்டும் என்று தமிழ் தரப்புகள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் தமிழர்கள் கோரும் சமஷ்டியை ஒருபோதும் அரசு வழங்காது, அதை கோருவது பயனற்றது என்று அரசு தரப்பு ஆளும் கொரோடாவும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை செயற்குழு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. கட்சித் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. கட்சியின் பதவிகள் குறித்து இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்று 1 பூர்த்தியாகும் நிலையில் பதவியேற்பு விழாக்கள் எதையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாக்களை ஏற்பாடு செய்வது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஜூலை மாதம் 20 ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் 134 வாக்குகளை பெற்று இலங்கையின் 8 ஜனாதிபதியாக பதவியேற்று 1 பூர்த்தியாக உள்ளது. இந்நிலையில் நாடு தற்போது வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் பதவியேற்பு விழாக்களை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, பொது மற்றும் தனியார் பணத்தை செலவிட்டு பதவியேற்பு விழாக்களை நடத்தக்கூடாது என கடுமையாக உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் சஞ்சய் வனசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது நியமனம் இன்றைய தினம் முதல் அமுலாகும் என இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் மேஜர் ஜெனரல் சஞ்சய வனசிங்க கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த குறைந்த வருமானம் பெறுவோரை குடியமர்த்துவதற்காகவே அடுக்குமாடி குடியிருப்பு செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மக்களை தொடர்மாடிகளில் குடியமர்த்துவது தொடர்பாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரின் கேட்போர் கூட்டத்தில் நேற்றைய தினம் மீளாய்வு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், கொழும்பு நகர மறுசீரமைப்பு திட்டத்துடன் இணைந்து நிர்மாணிக்கப்படும் 6 வீட்டு தொகுதிகள் தொடர்பில் 4074 மக்களை உடனடியாக குடியமர்த்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பழை இத்தாவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது அதே திசையில் பயணித்த வேன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய எம்பெருமாள் குமரவேல் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக பழை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர்.
MOP எனப்படும் பொட்டாசியம் முறையேற்று 50 கிலோகிராம் உரமுடைய ஒன்று இன்று முதல் 1000 ரூபாயால் குறைக்கப்படுவதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பொட்டாசியம் முறையேற்று உரமுடையொன்று 15,000 ரூபாவிற்கு விற்பனையானது. இந்நிலையில் விலை குறைப்புக்கு அமைய இன்று முதல் 14,000 ரூபாவிற்கு அந்த உரமுடை விற்பனை செய்யப்படவுள்ளது. பொருட்களின் விலை குறைப்பின் பயனை மக்களுக்கு வழங்காத வர்த்தக நிலையங்களை அடையாளம் காண்பதற்கான சோதனை நடவடிக்கைகள் தொடர்வதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அந்த சபையின் சுட்டிவளைப்பு மற்றும் சோதனை பிரிவின் பணிப்பாளர் ரசல் சொய்சா இதனை குறிப்பிட்டுள்ளார். ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ள நிலையில் அதன் பயன் நுகர்வோருக்கு வழங்கப்பட வேண்டும். எனினும் பிரதேச ரீதியாக மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதில்லை. இதற்கு விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படாமையே பிரதான காரணமாகும். விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படாமையால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதோடு அதிக விலைக்கு பொருட்களை கொள்வனவு செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையில் 21 வயதான யுவதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட ஐவர் அடங்கிய குழு இன்று கூடவுள்ளது. குறித்த குழுவினர் இன்றைய தினம் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பேராதனை போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த 21 வயதான யுவதியின் சடலம் மீதான இறுதிக்கிரியைகள் நேற்று இடம்பெற்றன. வயிற்றுவலி காரணமாக கடந்த 9 தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தமது மகளுக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசி காரணமாகவே அவர் மரணித்ததாக குறித்த யுவதியின் பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்நிலையில் அவரது மரணம் தொடர்பான விசாரணைகளுக்காக ஐவரடங்கிய குழு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளகுத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டுக்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றே முந்துங்கள். மருந்து தட்டுப்பாடு காரணமாக மருத்துவர்கள் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. பேராதனை மருத்துவமனையில் இளம் பெண் உயிரிழந்தமைக்கு மருந்து தட்டுப்பாடே காரணம் என தேசிய மக்கள் சக்தியின் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு மருத்துவர்கள் ஆளாகியுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். மருந்து தட்டுப்பாடு காரணமாக அதிகாரிகள் தரம் குறைந்த மருந்துகளை கொள்வனவு செய்கின்றனர். நோயாளர்களின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சில மருத்துவமனைகள் புரோபோல் என்ற மருந்தினை பயன்படுத்துகின்றன. இந்த மருந்து கடும் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடியது என பல மருத்துவமனைகள் தெரிவித்துள்ளன எனவும் நலஞ்சேதிச தெரிவித்துள்ளார். இந்த வகை மருந்து குறித்து மே 15 கோமாகம மருத்துவமனை அறிவித்துள்ளது. ஆனால் நடவடிக்கைகள் எதனையும் சுகாதார அமைச்சு எடுக்கவில்லை. இதே கால பகுதியில் தெல்தனிய மாத்திரை மருத்துவமனைகளும் இந்த மருந்து குறித்து சுட்டிக்காட்டியுள்ளன. பேராதனை மருத்துவமனையின் மயக்க மருந்து நிபுணர் இந்த மருந்து குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு தேசிய கண் மருத்துவமனையில் உயிரிழப்பு ஏற்படும் வரை எந்த நடவடிக்கையும் இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது சத்திர சிகிச்சை செய்து கொள்வது குறித்து மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். அரசாங்க மருத்துவமனைகள் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டனர் என தெரிவித்துள்ள அவர் இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு பொதுமக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மருந்து இறக்குமதி விவகாரத்தில் தோற்றம் பெற்றுள்ள முரண்பாடுகளின் உண்மைத்தன்மையை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பகிரப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன் ஜெயசுமன தெரிவித்துள்ளார். தேசிய ஊடகங்கள் கண்காணிப்பு அதிகார சபையை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அழைக்க தீர்மானித்துள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவசர மருந்து கொள்வனவை தொடர்ந்து சுகாதாரத்துறை பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. சுகாதார சேவைகள் குறித்து மக்கள் மத்தியில் காணப்படும் நம்பிக்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது மாறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மருந்து தட்டுப்பாடு, தரமற்ற மருந்து பயன்பாடு தொடர்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதார சேவைகள் துறையின் அதிகாரிகள் குறிப்பிடும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. மருந்து இறக்குமதி விவகாரத்தில் தோற்றம் பெற்றுள்ள முரண்பாடுகளின் உண்மைத்தன்மையை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். இதனை அலட்சியப்படுத்த முடியாது. தேசிய ஊடகங்கள் கண்காணிப்பு அதிகார சபையை பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அழைக்க தீர்மானித்துள்ளோம். தேசிய ஊடகங்கள் கண்காணிப்பு அதிகார சபையின் செயற்பாடுகள் முறையாக இடம்பெறுகிறதா என்ற சந்தேகம் காணப்படுகிறது. அரசியல் பரிந்துரைகளுடன் முக்கிய பதவிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தவறை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காட்டியானை தாக்கி ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அனுராதபுரம் மதவாஜி பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது.
குறித்த நபர் வயல் வேலைக்கு சென்றுவிட்டு காட்டு வழியால் நடந்து வந்த வேளை யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். ஒரு பிள்ளையின் தந்தையான 29 வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லண்டன் ஹெட்விக் விமான நிலையத்தில் சுமார் 950 பணியாளர்கள் கோடைக்கால பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை 8 நாட்களுக்கு நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உயர் பணவீக்கத்தால் கொடுப்பனவுகள் குறைவதை கருத்தில் கொண்டு இந்த பணிநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய தொழிற்சங்கத்தை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன்படி பணப்பொதிகளை கையாள்பவர்கள் மற்றும் பரிசோதகர்கள் உள்ளிட்டோர் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கும் பின்னர் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்தாகுதல், தாமதமடைதல் போன்ற நிலைமைகளை தவிர்க்க முடியாது என ஐக்கிய தொழிற்சங்கம் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. எவ்வாறிருப்பினும் விமான சேவைகளை திட்டமிட்டவாறு இயக்குவதை உறுதி செய்ய விமான சேவை நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதாக ஹெட்விக் விமான நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நேற்று முன்தினம் கருத்து வெளியிட்டிருந்த பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அத்துடன் அரசாங்கம் முன்னெடுக்கும் தேசிய சுகாதார சேவை உட்பட பொதுத்துறை ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து அரசாங்கம் இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தாது என்றும் அவர் எச்சரித்துள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.